குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அதிகரித்து வரும் பிரபலங்களுக்கு இடையேயான விவாகரத்துக்கு காரணம் என்ன? பணத்துக்கும் பணத்துக்கும் கல்யாணம் பண்ணா இப்படித்தான் நடக்கும். ஈகோவை விட்டுட்டு சாரி சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கும். தற்பொழுது அதிகரித்து வரும் விவாகரத்துக்கான காரணங்களா சொல்லப்படுவதுன்னு பார்த்தா, பெண்களின் பொருளாதார சுதந்திரம், விருப்பம் இல்லாத திருமணம், திருமணத்துக்கு வெளியே உறவு, வேடிக்கையை விரும்பும் இன்றைய தலைமுறை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திருமணம் என்பது புனிதம், பாரம்பரியம் அப்படின்னு கருதுற ஒன்று. அது எளிதாக முடிவுக்கு வருவதற்குள் இதெல்லாம் தான் காரணம். தற்பொழுது விவாகரத்து அதிகரிப்பது வியப்பா இருக்குது, அது பற்றி பார்ப்போம். விவாகரத்துக்கு முதல் காரணமா அமைகிறது சந்தேக உணர்வு. தம்பதியர் மனம் விட்டு பேசணும். தன் துணைக்கு தன் மேல் சந்தேக உணர்வு வராதபடி நடந்து கொள்வது முக்கியம். அடுத்தது லேட்டா திருமணம் பண்றது. இப்ப எல்லாம் வயது அதிகமானப்புறம்தான் நம்ம கல்யாணம் பண்றோம். அப்ப உங்ககிட்ட அந்த விட்டு கொடுக்கும் தன்மை குறையுது. நமக்கு ஒரு அளவுக்கு மேல எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணம் தான் மேலோங்குது. அந்த புரிதல் ஏற்படுவதற்குள்ளேயே அவங்களுக்குள்ள சிக்கல் ஏற்பட்டு அது விவாகரத்துக்கு காரணமாகுது. மற்றொன்று ஒரே குழந்தையா இருக்கிறது. பெற்றோர்கள் அந்த குழந்தையை வளர்க்கும் விதம், அவங்க அந்த குழந்தை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திடுறாங்க. திருமண உறவு அப்படின்னு வரும் பொழுது நம்முடைய துணைக்கு விட்டு கொடுக்கணும் அது அவங்களுக்கு தோன்றதில்லை. அவங்களோட தேவைகளையும் நம்ம தான் திருப்தி பண்ணணும் அப்படின்னு வரும் பொழுது அந்த ஒரே குழந்தையா இருக்கவங்க அதுல சீக்கிரம் ஏத்துக்கிற மனப்பான்மைக்கு வரதில்லை. இதுவும் விவாகரத்துக்கு ஒரு காரணமா அமையுது இந்த காலகட்டத்துல. கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே ரொமான்டிக் அப்படின்னு தான் இப்ப இருக்க இளைய தலைமுறை நினைக்குது. ஆனா அந்த எண்ணம் தான் தவறு. யதார்த்தம் அப்படி இல்லை. எந்த நேரமும் ரொமான்டிக்கா இருக்க முடியாது. அதெல்லாம் உணரும் பொழுது அவங்களுக்கு ஏமாற்றம் ஏற்படுது. இது இன்றைய இளம் தலைமுறையினரிடையே விவாகரத்துக்கு காரணமா அமையுது. சிறு வயதிலேயே திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவங்க நிலை என்னன்னு பார்த்தோம்னா வேலை இல்லை, பொருளாதாரத்துல அடுத்தவங்களை சார்ந்து இருக்காங்க, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது தம்பதிக்குள்ள பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுது உடனடியா விவாகரத்து அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான காரணம் விவாகரத்துக்கு பாலியல் பிரச்சனைகள். முதல்லயே இதை யாரும் வெளியில பேசுறதில்ல. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தம்பதிகள் அதை வெளியில கலந்து பேசுறதில்ல. அவங்களுக்குள்ளேயும் பேசி அதற்கு ஒரு தீர்வுக்கு வரதில்லை. இதனால விவாகரத்து அதிகமாகுது. இது ஒரு முக்கியமான காரணமா இன்றளவும் கருதப்படுது. அதே மாதிரி திருமணத்துக்கு வெளியே உறவு வைத்திருப்பது விவாகரத்துக்கு முக்கிய காரணம். குடி, போதை பழக்கம், இது இப்ப தற்பொழுது வெகுவா பரவிட்டு இருக்கு. இது தற்பொழுது உடனடியா விவாகரத்து ஆகிறதுக்கு ரொம்ப காரணியா இருக்கிறது இந்த குடியும் போதை பழக்கமும். கடந்த சில காலமாவே பிரபலங்களிடையே விவாகரத்து அதிகரிச்சுட்டு வருது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, பிரபலங்கள் விவாகரத்து சில தினங்களுக்கு முன்பே ஊடகங்கள் வெளியிட்டுறாங்க. ஆனா பிரபலங்களே அதை தெரியப்படுத்தாத வரைக்கும், அதோட உறுதித்தன்மை இல்லாத வரைக்கும் அது அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கு. சில காலம் கழித்து பிரபலங்களே தங்களுடைய விவாகரத்தை அறிவிச்சிடுறாங்க. இதுல இப்ப தற்பொழுது பார்த்தோம்னா ஏஎல் விஜய், அமலாபால், ஜி வி பிரகாஷ், சைந்தவி, நாக சைத்தன்யா, சமந்தா, தனுஷ், ஐஸ்வர்யா, தற்பொழுது ஜெயம் ரவி, ஆர்த்தி, இந்த லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு. பிரபலங்களின் விவாகரத்து அதிகரிக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, பிரபலங்கள் அப்படின்னு இல்லை, இப்போ தற்பொழுது அனைவரிடமே விவாகரத்து அதிகமா நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க வெளி உலகத்துக்கு தெரிந்த நபர்களா இருக்காங்க. அதனால உடனடியா அவங்களோட செய்திகள் பரவிடுது. நாமும் அதை ஆவலா எதிர்பார்க்கிறோம். அதனால பிரபலங்களின் விவாகரத்து அதிக அளவுல பேசப்படுது. நம்ம பிரபலங்கள் தரப்பிலிருந்து யோசிச்சோம்னா, பிரபலங்கள் மன முறிவுக்கு காரணமா இருக்கிறது தங்களோட துணைக்கான நேரத்தை அவங்க குறைவா ஒதுக்குறாங்க. பிரபலம்னு தெரிஞ்சுதான் திருமணம் நடக்குது. ஆனா தம்பதியினரிடையே நேரம் குறையும் பொழுது
அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய குறையா மாறுது. மற்றவங்க மாதிரி நம்ம இருக்க முடியலையே அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்குது. பிஸியான வேலை, எப்பொழுதும் பயணித்து கொண்டே இருப்பது, இது எல்லாமே பிரபலங்கள் வாழ்க்கையில விவாகரத்துக்கு முக்கிய காரணமா கருதப்படுது. அடுத்து அவங்க டைம் ஒதுக்குறாங்க குடும்பத்துக்கு அப்படின்னு பார்த்தா கூட ஒரு குடும்ப விழா அல்லது குழந்தைகளுக்கான செலிப்ரேஷன் இதில் தான் அவங்க அதிகமாக நேரம் ஒதுக்குறாங்க. தன்னோட துணைக்கு அப்படின்னு நேரம் ஒதுக்குறது அவங்க 25% தான் இருக்க முடியுது. பிரபலங்கள் வாழ்க்கையில் பணம்ங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை, அவங்க கிட்ட ஏராளமாக இருக்குது, அவங்க மனம் போன போக்கில் செலவு பண்ணலாம். பெரியோர்கள் இவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணாததும் ஒரு காரணமாக அமையுது. இவங்க கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, இவங்க கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, இது நம்ம இப்படி கல்யாணம் பண்ணி வச்சா சரியாக போயிடும் அப்படின்னு பணத்துக்கும் பணத்துக்கும் கல்யாணம் பண்ணுறப்ப அது விரைவில் விவாகரத்தில் முடியுது பிரபலங்களிடையே. சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பார்த்தோம்னா ரெண்டு பேருமே வருமானம் வரணும், அப்போ தான் குடும்பத்தை நல்லா நடத்த முடியும்னு இன்றைய காலகட்டம் இருக்குது. அப்போ ஒரு ஒரு வருமானம் இல்லைனாலும் இன்னொருடைய வருமானம் கை கொடுக்கும், அது குழந்தைகள் வளர்கிறதுக்கும் குடும்பம் நடத்துவதற்கும் நல்ல சூழ்நிலையாக அமையும். இதை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகளும் நல்ல முறையில் வளருவாங்க. இது மாதிரி அனுசரித்து நடுத்தர குடும்பங்கள் செல்வதால் நடுத்தர குடும்பங்களில் அதிகமாக விவாகரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பிரபலம்னு பார்த்தோம்னா அவங்க நிறைய வருமானம் இருக்குது, அதே மாதிரி ஒருத்தர் பணத்துக்காக ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது இல்லை, ரெண்டு பேர்கிட்டையும் தாராளமாக பணம் செலவு செய்யக்கூடிய அளவு இருக்குது. சின்ன சின்ன சண்டை வந்தால் கூட அதை பெரிய அளவில் பிரிவு ஏற்படுத்து அவங்களுக்குள்ள. அடுத்தவரோட உறவுக்கு அவங்க போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது இன்றைய காலகட்டத்தில் பிரபலங்களின் வாழ்க்கையில் அடுத்தவர்களுடைய உறவு விவாகரத்துக்கு பெரிய காரணமாக அமையுது. பிரபலங்கள் வாழ்க்கையில் யதார்த்தத்தை அவங்க புரிஞ்சிக்கிறது இல்லை. அவங்க பிரபலமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாதாரண மனிதர் போல நம்ம வாழணும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது தான் அது பிரச்சனையாக மாறுது, அது எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரபலங்கள் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சு அவங்க திருமண வாழ்க்கையில் ஈடுபடணும். இன்னொன்று பார்த்தோம்னா பிரபலங்கள் தங்களுடைய வயது வித்தியாசத்தை பார்க்கறது இல்லை. வயதில் ரொம்ப சின்னவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்குவோம், எங்களுக்கு வயது ஒரு தடை இல்லை, அது ஒரு என்னாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அது ஒரு அளவுக்கு மேலே பிரச்சனை வரும் பொழுது பெரிய காரணமாக அமைஞ்சு விவாகரத்து ஆகுது. பிரபலங்களுக்கு கிடைக்கிற புகழ் அதில் அவங்களுக்கு அழுத்தம் ஏற்படுது. வாழ்க்கை முறை வேறுபாடு, ஒருவருக்கு ஒருவர் உண்மை இல்லாமல் புரிதல் இல்லாமல் இருக்கிறது முக்கியமாக பிரபலங்கிட்ட இருக்குது. வேறு ஒருவருடனான தொடர்பு மற்றும் போதை பழக்கம் இதுதான் இன்றைய பிரபலங்கள் வாழ்க்கையில் விவாகரத்துக்கு முக்கிய காரணமாக அமையுது. மக்களாகிய நாம் பிரபலங்களை திரையில் பார்த்து ரசிப்பதோடு நிறுத்திக்கணும். அவங்களோட பர்சனல் விஷயமெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதையெல்லாம் நீங்கள் அதிகமாக ஆராய தொடங்கும் பொழுது தான் இந்த மாதிரி கதைகள் வெளியில் நிறைய வருது. வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி தான், அவங்களுக்கு இந்த மாதிரி விவாகரத்து நடக்குது, நம்மளுக்கும் இந்த மாதிரி நடக்குது, இது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு உண்டான வழியை தான் நம்ம பார்க்கணும், அதுதான் நம்ம பாரம்பரியத்தையும் காக்கும். தம்பதியர் ஒற்றுமைக்கு உலக அளவில் சுட்டி காட்டப்படும் நாடு அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்தியா தான். அதற்கு காரணம் நமது பாரம்பரியம், கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அன்பு, அதனால் அதெல்லாம் மெல்ல மெல்ல இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போ இத்தனை விவாகரத்து வழக்குகள் பார்க்கும் பொழுது நம்மளுக்கே இதெல்லாம் தோன்றுது. தம்பதியர் இடையே ஈகோ இருக்கக்கூடாது. சிறு தவறு செஞ்சால் கூட அடுத்தவங்கக்கிட்ட யோசிக்காமல் நம்ம சாரி கேட்குறோம், ஆனால் குடும்பத்தில் துணைக்கிட்ட நம்ம சாரி கேட்கறதே இல்லை. சாரி கேட்கணும், சகிப்புத்தன்மையை வெகுவாக வளர்த்துக்கணும், அது நம்மக்கிட்ட குறைஞ்சிட்டே வருது. அந்த சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகமாக வளர்த்துக்கிட்டாவே ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் குறையும். இதனால் மன முறிவு ஏற்படாமல் மன அறிவு ஏற்பட்டு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையறதுக்கு வாய்ப்பாக அமையும். இது போன்ற தகவல்களுக்கு
கிங் 24/7 உடன் இணைந்திருங்கள். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.